ஃபார்மகோ விஜிலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இதில் இருக்க மேஜர் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது. பிகாஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் இல்லை ஒரு நார்மல் பேஷண்ட்ஸ் ஆகட்டும், இந்த ரிப்போர்ட்டிங் அப்படின்னு வரும்பொழுது மட்டும் ஒரு சின்ன ஒரு தயக்கமோ இல்லைனா ஒரு பயமோ இருக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால என் மேலே அட்டென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை இதனால் வந்து ஏதாவது இஷ்யூஸ் நடக்குமான்றதோட ஜென்ரல் டெண்டன்சி, அது ஹியூமன் டெண்டன்சின்னு சொல்லலாம். பட் ஆஸ் அ ஹாஸ்பிட்டல் வி ஷுட் பி வெரி டிரான்ஸ்பரண்ட். அது வந்து எல்லா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸும் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ரியாக்ஷனை ரிப்போர்ட் பண்ணோம். ஒன் செகண்ட் திங், பப்ளிக் பார்க்கும்பொழுது அவங்க அவங்களோட டாக்டர்கிட்ட சொல்லணும். இன் அடிஷன் டு தட், அவங்க இந்த இன்ஃபர்மேஷனை இந்த ஆப் அந்த போர்ட்டல்ஸில் வந்து சொல்லும் பொழுது அந்த சேலஞ்ச் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இதுவாக இருக்கும். பட் ஒன்லி திங் இஸ், இந்த ஆக்டிவ் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஆக்டிவ் அவேர்னஸ் இதோட இந்த மேஜர் இந்த ஆக்டிவிட்டியோட நோக்கமே அதுதான். ஸோ ஒரு விழிப்புணர்வை வந்து எல்லா விதமான மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ மாத்திரை எடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதுலேருந்து வர ரியாக்ஷனை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சில பேஷண்ட்ஸ் அதை வந்து சேவ் பண்ணலாம்.